வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பிலேஷன் தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் பொதுத்தமிழ் நம்ம பார்த்துட்டோம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பிலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 2023 வரைக்கும் கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம், டேட்டட் 1 July 2023. அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் படி இந்த 1250 கொஸ்டினும் நம்ம பிரிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏரியா அண்ட் வால்யூம், எல்சியம் அண்ட் எக்ஸிவ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் சொல்லிட்டு கடைசியாக எம்ஐஎஸ்சின்னு இருக்கிறது ஒன்றும் இல்லை, மிசலீனியஸ். சரிங்களா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட டாபிக்ஸை தவிர்த்தும் ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட் ரேஞ்ச், அது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருது. அதையும் நம்ம விடுவானுன்னு சொல்லி நம்ம அதில் காமிச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மார்க்லேயே வேலை போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கணும்னா, இது ரெண்டு சொன்னேன் இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேஜ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா மொட்டையை நம்ம கொடுத்தா ஒன்றும் புரியாது இல்லையா, அதனால் இதை பேஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். எல்சிஎம்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் இந்த பார்ட்டில் இருக்கும். இப்படி தான் இந்த ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த பிடிஎஃப் உருவாக்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டின் இருக்கும், அடுத்ததில் சால்வ் பண்ணியிருக்கோம், கொஸ்டின்னு சால்வ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களாங்க, நீங்கள் தனியாக ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒப்பிடும் போது எந்த அகாடமியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாமும் 10 times பெட்டராக இருக்குங்க. சரிங்களா, நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது ஒன்று தான், 10 அகாடமி எடுத்தாலும் அவங்க ஈக்குவலன் டு டிஎன்பிஎஸ்சியை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தனி தான் அவங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் ஒரு நல்ல டெஸ்ட் சீரீஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே சால்வ் பண்ணி தான் இருக்கும். 1250 கொஸ்டினும் நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரிங்க நம்ம வேர் டு ஸ்டடி ஒன்று கொடுக்குறோம். அந்த பிடிஎஃபில் மேக்ஸும் ஆப்டிடியூடும் ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குது, டாபிக் வைஸ் எல்லாமே கிளியராக சொல்லிட்டோம். நீங்கள் அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 1250 கொஸ்டினையும் பாருங்கள், போதும். ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறவங்க யூ கேன் ப்ரஷ் அப் ஃபார்முலாஸ், தென் யூ கேன் ஸ்ட்ரைட்லி சால்வ் த ப்ரீவியஸ் கொஸ்டின். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் சொன்னது அதே தான், வரப்போகிற குரூப் 1ல 200 கொஸ்டினுக்கு ஒரு 50 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் கடினமாக தான் இருக்கும் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ். அதில் இந்த ஆப்டிடியூடில் இருக்கிற 25 கொஸ்டின்ஸில் ஒரு 2-3 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் எந்த கைடை ரெஃபர் பண்ணாலும் சரி, எந்த அகாடமி மெட்டீரியலை ரெஃபர் பண்ணாலும் சரி, டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 எடுத்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் 200 எடுத்தால் வேலை கிடைக்கணும்னு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4 175 கிராஸ் பண்ணவங்களே நல்ல வேலையில் தான் இருக்காங்க. 25 கொஸ்டின்னு அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணும், எலிமினேஷன் மெத்தடு ப்ளஸ் ஸ்மார்ட் கெஸ்ஸிங்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஒன்லி நம்ம புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பற்றி மட்டும் படிச்சுட்டு இது பண்ண முடியாது. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படி கொஸ்டின் ஆன்சர் ஷீட் எப்படி மார்க் பண்ணணும், எப்படி எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட் கெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸ்ட்ராட்டஜி, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஒன்லி படிக்கிறது மட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ரிவிஷன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் மட்டும் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது. இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா சிம்பிள் எஸ்ஐஎஸ் குழு பிஎன்ஆர் பை 100 அதெல்லாமல் நீங்கள் ரிவிஷன் நோட்ஸில் எழுதி வைக்க போகிறீங்க. தேவையில்லை, எது எது கடினமாக இருக்கோ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ், டிஃப்ரெண்ட் பிட்வீன் 3 இயர்ஸ் தான் கொஞ்சம் குழப்பம். அது மட்டும், மற்ற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கூட 8:1+R/100 அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா, 2 power அதெல்லாம் சரிங்களா. ஸோ எது எது மறக்குதோ அதெல்லாம் நீங்கள் தனி நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம்னால் சனிக்கிழமை என்டையர் சிலபஸையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புரியுதாங்க, அது பாசிபிளா? 100% நாட் அட் ஆல் பாசிபிள், பட் அது எப்படி பாசிபிள் ஆக்கிறது, இப்படி தான் நமக்கு தெரிஞ்சதை விட்டுருவோம், தெரியாத நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா போவோம். ஓகே, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.